எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து கடவுளை கும்பிடுறோம் இல்லையா, கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். அந்த சாமி கும்பிடும் போது நம்ம என்ன மாதிரி வேண்டுதல்கள் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த வீடியோ. நார்மலா என்ன வைப்போம், எனக்கு வந்து தீர்காயுச கூடியது, நீண்ட நாள், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா எனக்கு பணம் கொடு, எனக்கு வேலை கொடு, என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ, நான் எங்க போனாலும் வெற்றி அடையணும். இந்த பிரார்த்தனைகள் காமனானது. ஒரு ஒரு தொழில் சார்ந்து பிரார்த்தனைகளும் மாறுபடும். இப்ப சினிமா டைரக்டர் போறாருன்னா அவர் படம் ஹிட் ஆகணும். இப்ப ஒரு பொலிட்டீஷியன் போறாருன்னா எலெக்ஷன்ல வின் பண்ணணும். ஒரு போலீஸ்காரர் போறாருன்னா எனக்கு கேஸ் எல்லாம் சால்வ் ஆயிடணும். இந்த மாதிரி தொழில் சார்ந்து கூட பிரார்த்தனைகள் மாறுபடும். இப்படி எல்லாம் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணாலும் மனசுல இறைவன் இருக்காரா, அவரை மனது உருகி நம்ம வேண்டுறோமா? இல்ல, கோயிலுக்கு போறோம், சில முன்னாடி நிக்கிறோம், இல்ல வீட்டுல சாமி ரூம் இருக்கு, சாமி முன்னாடி நிக்கிறோம், அந்த சாமி போட்டோ முன்னாடி நின்றுகிட்டு எனக்கு இது கொடு அது கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஜென்ரலா கேட்கணுமே தவிர அந்த மனது வந்து அந்த இறைவனோட ஒட்டவே மாட்டேங்குது. மனசுல இறைவனை வைத்து கும்பிடுவதற்கு ஒரு பிரேயர் சொல்றேன். இந்த பிரேயர் தமிழ் மொழியில இருக்கு. தமிழ்ல அதை சொல்லும் போதே உங்க மனசுக்குள்ளேயே இறைவன் வருவார். ஏன்னா வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமானவை. இத நீங்க சொன்னீங்கன்னாக்கா நீங்க இறைவனை உணர்ந்து வணங்கலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா தான் போய் நிற்போம், மனசு ஒட்டாம தான் சாமி கும்பிட்டு இருப்போம். அது என்ன பிரேயர்னா, இதுல ரெண்டு செக்ஷன் இருக்கு இந்த பிரேயர்ல. ஒன்னு வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய வரிகள், இன்னொரு செக்ஷன் வந்து வெறும் சாமியாரா போறவங்க மட்டும் சொல்லக்கூடிய வரிகள். இப்ப முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய வரிகளை சொல்றேன், அதுக்கப்புறமா சாமியாரா போறவங்க சொல்ல வேண்டிய வரிகளை தனியா சொல்றேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இத சொல்லும் போது டெஃபினட்டா உங்க மனசுல இறைவன் தோன்றுவார், சரிங்களா? இப்ப அந்த பிரேயர் சொல்றேன். இறைவா, நீ வேண்டும், நின் அருள் வேண்டும், உன் நினைவே வேண்டும், உன் புகழை ஓத வேண்டும், நமச்சிவாயா என்று சித்திக்கும் நிலை வேண்டும், அபயம் அபயம் என்று அழுது விழுந்து தொழுது துடிக்கின்றேன், கலங்குகின்றேன், தவிக்கின்றேன், அநாத ரக்ஷகா ஆபத் பாண்டவா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, என் உயிருக்கு உயிரான இறைவா, உன் பாத கமலப்பேற்றை தவிர வேறொன்றும் வேண்டாமே. இது ஜென்ரலா எல்லாரும் சொல்லக்கூடியது. தமிழ் மொழியில எவ்வளவு இனிமை இருக்கு பாத்தீங்களா? இதை சொல்லும் போதே மனசுக்குள்ள இறைவன் வரும். அது தெய்வத்தோட அந்த மனசு லைக்கணும். இல்லைன்னாக்கா அதுக்கு பேர் பிரார்த்தனை கிடையாது. இப்போ இந்த சாமியாரா போறவங்க இருக்காங்க இல்லையா, சாதுக்கள் சன்னியாசிகள், அவங்க சொல்ல வேண்டியது இப்ப சொல்றேன். இறைவா, பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், பெண் வேண்டாம், பிறப்பு வேண்டாம், இறப்பும் வேண்டாம், பாவம் வேண்டாம், புண்ணியம் வேண்டாம்,
உறவு வேண்டாம், துறவும் வேண்டாம், இந்த உலகில் வேண்டுவன எல்லாம் வேண்டாம், உன் பாத கமலப்பேற்றை வேண்டுவனே. இது வந்து சாதுக்கள் சன்னியாசிகள் சாமியாரை போறவங்க மட்டும் சொல்லக்கூடியது. இந்த பிரேயரை உங்களுக்கு எந்த செக்ஷன் பிடிக்குதோ அதை எடுத்து சொல்லலாம், சரிங்களா? ஆனா சாதுக்களா போறவங்க கூட இந்த முதல்ல சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எட்டு வரி அதையும் சொல்லணும். ஏன்னா இறைவனை போற்றுவதற்காகத்தான் நம்ம நாவு, நாவுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, கண்ணு பார்க்க மாட்டேன் தான் செய்யும், காது கேட்க மாட்டேன் தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கும். நாக்குக்கு மட்டும் டேஸ்டையும் உணரணும், பேசவும் செய்யணும். இருவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கர்மேந்திரியம். அதனால நாக்குன்னு சொன்னா அது ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். நம்ம வந்து இறைவனை, நம்ம வந்து எவ்வளவு பேரை தப்பு தப்பா பேசியிருப்போம், நாக்கால செஞ்ச பாவம், வார்த்தைகளால மத்தவங்களை கெடுத்தது, கேவலப்படுத்தினது, அவமானப்படுத்தது, இதை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா அதே நாக்கால இறைவனை பத்தி புகழ்ந்து பாடுறதுதான், அதுதான் மருந்து. இதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். பிளீஸ் டேக் கேர், பை.